கிட்டத்தட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா சின்ட்டோ இந்த கரடி இருக்கு இல்லையா இந்த கரடி பொம்மை கொடுத்துருக்காங்க ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க இந்த பவுலுக்குள்ளே இந்த மாதிரி கரடியை பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த பெயிண்டில் நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வரிசையாக இந்த கரடி மேலே அப்படியே ஊற்றணும் அது அப்படியே வந்து காஞ்சிருச்சுன்னா அப்படியே ஒரு ஆர்ட் மாதிரி ஆகிடும் இப்போ ஊற்றி காமிக்கிறேன் பாரு ஏ பண்டி ஊத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே பெயிண்ட் வந்து ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போட்டுட்டு இருக்க இப்படி போட்டா எனக்கு தெரிஞ்ச ஆர்ட் மாதிரி வராது பண்டி அப்படியே எடுத்து கொட்டணும்னு நினைக்கிறேன் நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படியே எடுத்து தான் கொட்டணும் ஆனால் கொட்டுனா கரெக்டாக வருமா சரியா தெரியலையே அண்ணா அண்ணா எனக்கு தெரிஞ்சு இந்த பெயிண்ட்டே ரொம்ப கட்டியாக இருக்குண்ணா கொஞ்சம் தண்ணியில் கலக்குங்கண்ணா அப்போ தான் டைல்யூட் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி பாருங்க பரவாயில்லடா சின்ட்டு நீ கூட நல்ல ஐடியா தான் தர்ற இப்போ நல்லா கலந்துட்டேன் இப்போ எடுத்து இந்த கரடி மேலே ஊத்துறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது நீ வேணா ஊத்தி பாரு பாரு கொஞ்சம் கூட கரடி மேலே பிடிக்கவே இல்லை வண்டி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதை கிளியராக ஃபாலோ பண்ணணும் எங்கிட்ட கூட இந்த பெயிண்டை இப்படியே எடுத்து ஊற்றணும் அவ்வளோதான் பாத்தையா நான்சி அக்கா ஊத்துணும் சொன்னதெல்லாம் கரெக்ட் ஆனா மாதிரி வரலையே இருடா சிண்டு இன்னும் முழுசா வரல இந்த மாதிரி எடுத்தீங்கனா அப்படியே கீழ வழிஞ்சு போகுது இல்லையா அந்த போட்டோல பாருங்க அப்படியே பெயிண்ட் எல்லாம் போன மாதிரி இருக்கு இப்போ அடுத்த கலரை சூஸ் பண்ணி அதையும் எடுத்து இந்த மாதிரி ஊத்தணும் இப்படி ஊத்திட்டு இந்த கீச்சையn அப்படியே தூக்குனீங்கனா பெயிண்ட் எல்லாம் அப்படியே வழிஞ்சு போகும். ஆ இப்படி வழிஞ்சு போகுறது ஒரு ஆர்ட் மாதிரி மாறும். இப்போ அடுத்த கலரை என்ன சூஸ் பண்ணலாம்? டேய் சிந்து நான்சி பண்ணிட்டு இருக்கற தாண்டா கரெக்ட். அந்த கிரீன் கலரை எடுத்து ஊத்து. அந்த காலியாக இருக்கு பாரு. அந்த ஒயிட் கலராக எம்டியாக இருக்குல்ல டேய். ஆ அங்க ஊத்துடா. சூப்பர் நான்சி நீ தான் கரெக்ட்டா பண்ணிருக்க. நான் ஒண்ணு கரெக்ட்டா பண்ணல. அதுல என்ன கொடுத்திருக்கங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்ப கீச்சேன் அப்படியே தூக்குங்க. பெயிண்ட் எல்லாம் கீழ வழிஞ்சு போற மாதிரி வரும். ஆ அப்படியே கொஞ்ச நேரம் வெச்சிட்டீங்கன்னா காஞ்சிரும். அவ்வளவுதான். இப்ப பாக்கறது ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குல்ல? அப்ப இந்த மூணு பாக்ஸ்லயே இதுதான் இருக்கா? பண்டி பண்டி அங்க ஒரு நிமிஷம் திருப்பி பார். ஐஸ்கிரீம் வண்டி வருதே, நிக்க சொல்ல பண்டி. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஸ்டாப் பண்ணுங்க. என்னது இது கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போயிட்டே இருக்காங்க நிக்கவே மாட்டேங்கறாங்க வா நோட்டீஸ் அங்க பாத்தியா ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக் போச்சு என்னது ஸ்டாப் பண்ண சொன்னா ஸ்டாப் பண்ணாம போயிட்டு இருக்காங்க பா ஐஸ்கிரீம் ட்ரக்க ஸ்டாப் பண்ணு பண்டி நான் ஸ்டாப் பண்ண சொன்னா அவங்க ஸ்டாப் பண்ணாம போயிட்டு இருக்காங்க லில்லி பண்டி அண்ணா நீங்க ஏன்னா டென்ஷன் ஆகுறீங்க வண்டி இந்த தடவை இப்படி திரும்பி போகும் பாருங்க என்னடா சிண்டோ இந்த வண்டி இந்த நேரத்துல இப்படி போகணும் உனக்கு நல்லா தெரியுமா இந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரீட்டையும் கவர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது நம்ம ஸ்ட்ரீட்ல நிப்பா பாருங்க இப்ப நிக்கும் பாருங்க வண்டி இங்க அடப்பாவமே எப்படிடா சிண்டு கரெக்டா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க என்னன்னா நீங்க டெய்லி சனிக்கிழமை ரெண்டு மணிக்கு இந்த வண்டி இங்கதான் கிராஸ் ஆகுது பாக்கவே மாட்டேங்கறீங்களே மூணு தடவை கிராஸ் ஆயிட்டே மூணாவது தடவை தான் நிக்கும் வண்டி அந்த வண்டிய போக விட்டறாத நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தறேன் அண்ணா அண்ணா வண்டிய போக விட்டறாதீங்க நான் ரொம்ப நேரம் நிக்க மாட்டாங்க பெரியம்மா பெரியமா ஒரு 500 ரூபாய் பணம் கொடுங்க பெரியமா ஓ மை காட் எவ்வளவு நேரம் இந்த ட்ரக் இங்க நிக்கும்னு தெரியல சீக்கிரமா வா போய் வாங்கிட்டு வரலாம் ரோஸ் உனக்கு தான் கோல்ட் பிடிச்சிருக்கல நீ எதுக்காக ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டு இருக்க மம்மி ப்ளீஸ் மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு அதனால சீக்கிரமா போயிட்டு வந்தறேன் மம்மி இதுக்கு தான் இந்த தெருவுக்கு வர்றதே இல்லை வண்டியை எடுத்தா வரக்கே அரை மணி நேரம் ஆகுது. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி வியாபாரத்தை பாக்குறதே? अंकल போயிடாதீங்க अंकल ப்ளீஸ் अंकल. நாங்கள் எல்லாரும் பணம் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறோம் अंकल. தம்பி என்னப்பா இது வண்டி வந்து அரை மணி நேரம் ஆச்சு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரக்கே அரை மணி நேரம் பண்றீங்க. அண்ணா என்னடா நீங்க நீங்க அந்த பக்கம் போறப்பவே கூப்பர்றோ நிக்காம போயிட்டு இருக்கீங்க. ஓ மை காட் ட்ரக் நான் ரொம்ப வேகமா வந்திருக்கேன் தெரியுமா? எல்லா சனி நான் 2 மணிக்கு இந்த வெளியాతா வர்றேன். உங்களுது மூணாவது தெரு தானே அந்த பக்கம் இருக்கிற முதல் தெரு இந்த பக்கம் இருக்கிற ரெண்டாவது தெரு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கடைசியா தான்ப்பா உங்க தெருவுக்கு வர முடியும் புரியுதா அது மட்டும் இல்ல உங்க தெருவுல அவ்வளவா எனக்கு வியாபாரமே நடக்காது அதனால தான் இங்க அவ்வளவா நான் வர்றதில்ல சரி சரி சீக்கிரமா என்ன வேணும்னு சொல்லுங்க நம்ம கப் ஐஸ் பால் ஐஸ் கோன் ஐஸ் எல்லா வெரைட்டியும் இருக்கு ஆனா ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும் அங்கிள் உங்க கிட்ட வந்து ஆரஞ்சு பிளேவர் மேங்கோ பிளேவர் பைனாப்பிள் ராஸ்பெரி கிரான்பெரி அந்த மாதிரி இருக்கா எனக்கு ஒரு குடுத்துருங்க அங்கிள் அட என்னமா நீ வாயில் நுழையாத பேரெல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல எங்கிட்ட இந்த ஆரஞ்சு தான் இருக்கு இத சாப்பிட்டு பாரு கண்டிப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அடுத்த ஆளுக்கு என்ன வேணும்னு சொல்லு அங்கிள் உங்ககிட்ட கோன்ல வந்து பிளாக் கரண்ட் இல்லாட்டி வந்து ரெட் வெல்வெட் அந்த மாதிரி எதாவது டிஃபரண்டான फ्लेவர்ஸ் இருக்கா அங்கிள் அட யாருமா நீங்க கரண்ட்டு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லை உனக்கு கோணைஸ் தானே வேணும் இரு இரு எங்கிட்ட இருக்கிறதுல வச்சு நல்லா தான் எடுத்துட்றேன் சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்ட்டு வயறு நல்லா கேட்டிட்டு இருக்க மாட்டேன் எங்கே வச்ச கோன் ஐஸ் தானே விரும்பி சாப்பிடுவாங்க ஆ கிடைச்சிருச்சு இந்தாமா நீ கேட்ட கோஸ் கரண்ட் விட இது ரொம்ப நல்லா இருக்குமா நம்ம கிட்டே இருக்கிறதுலே வச்சு குழந்தைங்க அடிக்கடி விரும்பி கேட்கறது இதுதான் ஐஸ்கிரீம் வந்து இரநூறு ரூபா எடுத்து கொடுமா ஐயோயோ எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு அங்கிள் இருக்கிறதுல விலை கம்மியா இருக்கிறது ஏதாவது இருந்தா கொடுங்க அங்கிள் விலை கம்மியாவா தான் கடைசி அவங்க தெருவுக்கு வரணுங்கிறது இரு இரு இருக்கிறதுலே சின்னதா ஐம்பது ரூபாய்க்கு ஏதோ ஒன்று வச்சிருந்தானே ஒரு ரூபாய்க்கு தான் வரும் இந்தாமா சாப்பிடு இதுக்கு கம்மியா நம்ம கிட்ட ஓ இதுவா இதுவே போதும் அங்கிள் இதுவே நல்லாதான் இருக்கும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிடும் அண்ணா என்னடா நீங்கள் நான் எப்போவுமே ரெகுலரா ரெகுலராக இல்ல எனக்கு ஃபாஸ்ட்டாக கொடுங்கண்ணா ஒரு கோன் கொடுங்கண்ணா அட தம்பி என்னடா உன்னை இன்னும் காணவேன்னு பார்த்தேன் நீ தான் நம்மகிட்ட எப்போவுமே சனிக்கிழமை கரெக்டாக வந்து நின்றுவியே இருப்பா இரு உனக்கு கோன் தானே பிடிக்கும் ஆனால் நீ கேட்ட ஸ்ட்ராபெரி இல்லை இந்தா அடுத்தது பிஸ்தா இது நல்லாயிருக்கும் இது இந்த டைம் சாப்பிட்டுப்பார் அண்ணா என்னன்னா நீங்கள் வர வர நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது சரியே கிடையாது எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து வைங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டே சின்ட்டு சும்மா இருடா அண்ணா எனக்கும் நான்சி கொடுத்த மாதிரி எதாவது சின்னதாகவே எதாவது கொடுங்கண்ணா என்னது சின்னதாக வேணுமா சின்னதாக இங்கே வச்சிருந்தானே அதுலேயே வந்து இந்த பைட்ஸ்லயே வெனிலா இருக்கு ஸ்ட்ராபெர்ரி இருக்கு மேங்கோ இருக்கு பிஸ்தா இருக்கு பைனாப்பிள் இருக்கு சரி இந்தா அருண் பைட்ஸ்லாம் இது நல்லா இருக்கும்

அங்கிள் என்ன அங்கிள் இது உங்ககிட்ட கொஞ்சம் கூட வெரைட்டியாவே இல்ல எனக்கு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல என்னமா நீ ஏதோ ஐஸ்கிரீம் ட்ரக்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க கம் ஆன் அங்கிள் காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னேன் இல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க 1 மினிட் வெயிட் பண்ணுங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க உங்க ட்ரக்ல மீதி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுத்துருங்க அங்கிள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ரேட் போட்டு நானே வாங்கிக்கிறேன் ஏய் நான்சி என்னப்பா பண்ணிட்டு இருக்க நாங்க தான் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம்ல அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கேக்குற கமான் நன்சி நாங்கள் இப்போ தானே இந்த ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்னமா நீ ட்ரக்கில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்குற அது எல்லாத்தையும் கொடுத்தனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் பரவாயில்லையா இட்ஸ் ஓகே அங்கிள் எங்கள் வீடு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கு நான் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் முதல்ல இருக்கிற எல்லா ஐஸ்கிரீமும் கொடுங்க அங்கிள் ப்ளீஸ் சரி சரி கொடுக்குறேன் கொடுக்குறேன் இரு இரு ட்ரக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறேன் ஆமாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் உங்கள் மூணு பேர்த்தையும் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே புதுசாக இருக்குது எஸ் அங்கிள் நீங்க சொல்றது கரெக்ட்டா एक्चुअली நாங்க லாஸ்ட் வீக் தான் இந்த ஸ்ட்ரீட்க்கு வந்து ஷிஃப்ட் ஆனோம் ஓ அதான பார்த்தேன் போன வார வரைக்கும் இந்த மாதிரி இந்த தெருவுல போனியே ஆகாதே ஹாய் ரோசக்கா நான் இந்த ஸ்ட்ராபெரி கோன் மட்டும் எடுத்துக்கறேன் அண்ணா இல்லைன்னு சொன்னீங்க இப்போ எல்லாத்தையும் அந்த அக்கா கேட்டேனே உள்ள இருந்து ஸ்ட்ராபெரி கோன் எடுத்து தர்றீங்க வெச்சிக்கிட்டே இல்லன்னு சொல்லிருக்கீங்க தம்பி அப்படி எல்லாம் இல்லப்பா உள்ள இருந்ததே தெரியல இந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டதுல தான் அது கண்ணல பட்டுச்சு சரி எடுத்துக்கோ நீ Thank you so much uncle. இந்தாங்க uncle. நீங்க 2000 rupees தான சொன்னீங்க. இந்தாங்க next week ல இருந்து கண்டிப்பா தான் uncle நீங்க first வரணும். அதுக்கு தான் நீங்க மத்த street போகணும். ரோஸ் அக்கா இந்த truck ஏ நீங்க நம்மளே ஒரு கடை போட்டுறலாம் நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ. அடுத்த வாரத்துல இருந்து உங்க தெருவுக்கு தாமா முதல்ல வருவேன். மிச்சம் மீதி இருக்குறது ஏதாவது இருந்தா தான் அடுத்த தெருவுக்கு போவேன். Thank you uncle. Every week Saturday கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட ice cream வாங்கிக்கிறோம். இன்னைக்கு யார் முகத்தல முழிச்சான்னு தெரியல.

கடைசில எனக்கு இல்லாம போயிரு எல்லாரும் வந்தாங்கன்னா டேய் சிந்து அந்த ஸ்ட்ராபெரி கோன் உண்மையாவே பாக்கறதுக்கு சூப்பரா இருக்குடா சாப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் குடிடா இந்த ஃபுல் ஐஸ்கிரீம் நானா சாப்பிட போறேன் அக்கா சாப்பிடுங்க அக்கா என்னடா சிந்து அதிசயமா இருக்கு ஷேர் எல்லாம் பண்ணிக்கிறா பண்டி பண்டி ரோஸ் தான் சொல்றா நிறைய பேர் வர போறாங்கன்னு சாயந்தரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஏதாவது விளையாடலாமா கண்டிப்பா விளையாடலாம் நான்சி நிறைய பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி ஏதாவது கேம் விளையாடலாம் அந்த மாதிரி விளையாண்டு எவ்வளவு நேரம் ஆச்சு சரி இந்த ஸ்ட்ராபெரி கோன் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு சூப்பரா இருக்கு அடுத்தது நான் என்னோடது பிரிக்கிறேன் எங்க அந்த அருண் பைட்ஸ் அது குட்டியா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் தெரியுமா வண்டி அண்ணா இங்கே தானா இருங்க நான் நான் பிரித்து தரேன் அண்ணா என்னடா இது அருண் பைட்ஸ்னு போட்டிருக்கு ஒரே ஒரு வாய்க்கு தான் வரும் போல இருக்கு இதை பிரிக்கலாம்ண்ணா நீ சொல்றது கரெக்ட் தான்டா சின்ட்டு அது ஒரே வாய்க்கு தான் வரும் ஆனால் சூப்பராக இருக்கும் தெரியுமா அது வந்து சாக்கோ பார் மாதிரி இருக்கும் வெளியில வந்து ஒரு சாக்லேட் லேயர் இருக்கும் உள்ள வந்து ஐஸ்கிரீம் இருக்கும் அந்த ஐஸ்கிரீம்ல வந்து வெனிலா ஸ்ட்ராபெரி கிரான்பெரி ராஸ்பெரின்னு நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும் குட்டியா சாக்லேட் மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்குதான் சாக்லேட் மாதிரி இருக்கும் நான்சி உள்ள வந்து ஐஸ்கிரீம் பாத்தியா லைட்டா லீக் ஆயிடுச்சு அதனால திருப்பி வச்சு தர எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க